எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ரெட் சாண்டல், சிகப்பு சந்தனம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின்னில் எப்படி அப்ளை செஞ்சால் நமக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு உள்ளதையும் பார்க்கலாம். சந்தனம்னு சொல்கிறது நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது மரம். ஓகேவா? ஒரு சாண்டல் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் இருந்து அந்த கிளைகளை வெட்டி எடுத்து தான் நமக்கு வந்து சாண்டல் வுட்டுன்னு கொடுக்குறாங்க. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது, நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட்டையும் வந்து கொடுக்கும். சாண்டலில் டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சாண்டல், சாண்டல் கலரில் இருக்கும். இந்த சாண்டல் வந்து பவுடராகவும் கிடைக்கும், அதே இது ஸ்டிக்காகவும் நம்ம வந்து வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா சிகப்பு சந்தனம், ரெட் சாண்டல். இதுவும் வந்து வுட்டு தான், நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறது. வுட்டோட பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணி நமக்கு ஸ்டிக்காக கொடுப்பாங்க, இல்லை பவுடர் செஞ்சும் கொடுப்பாங்க. எந்த சாண்டல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் தரமானதாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிக்கு வாங்குங்க. ஓகேவா? பவுடராக நீங்கள் வாங்குற நேரம் உங்களுக்கு நிறைய கலப்படங்களெல்லாம் இருக்கலாம், வுட்டு பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக லோக்கல் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து ரெட் சந்தனம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெட் சாண்டலை நம்ம யூஸ் செய்கிற நேரம் என்ன பெனிஃபிட் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரெட் சந்தனம் டெய்லி நீங்கள் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகும், லைட்னிங் ஆகும். உங்களோட ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னி இருக்குது, பிளம்மிஷ் இருக்குது அப்படின்னா ரெட் சாண்டல் ரெகுலராக யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கின் வந்து கிளியரான ஸ்கின்னாக மாறும். ஆன்டி ஏஜிங் ஸ்கின்னாக இருக்குது, ஸ்கின்ல சுருக்கங்கள் இருக்குது, ஸ்கின் வந்து பாலிஷாக இல்லை அப்படின்னா ரெகுலராக நீங்கள் டெய்லி பேசிஸில் சாண்டல் யூஸ் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நார்மலாக நம்ம ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் செய்கிறது வாரத்தில் ரெண்டு முறை அப்படியெல்லாம் யூஸ் செஞ்சுப்போம். ஆனால் இந்த ரெட் சாண்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் செஞ்சுக்கலாம், எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது, ஸ்கின்னும் வந்து சூப்பராக இருக்கும். நாள் போக போக உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்கின் கலர் வந்து லைட் ஆகும், நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெட் சந்தனம் யூஸ் செய்கிறதுனால உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியாக, க்ளோயிங்கான, பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக மாறும். ஓகே, இனி நம்ம ஃபேஸ் பேக்கை எப்படி இந்த ப்ராடக்டை ரெட் சந்தனத்தை யூஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ வுட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? வுட்டை அந்த ஒரு ஸ்டோனில் வச்சு நல்லபடியாக தேய்ச்சிக்கணும். வாட்டர் இல்லை மில்க் விட்டு நல்லபடியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதை டைரெக்டாக உங்களோட ஸ்கின்ல கூட அப்ளை செஞ்சு ஒரு 15 to 20 minutes வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து ஸ்டிக் இல்லை, பவுடர் ஃபார்ம்லேயே வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ரெட் சாண்டல்வுட் பவுடரில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஸ்மாலான டீஸ்பூன் அளவே எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க, கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்பூனில் சாண்டல் பவுடர் எடுத்தீங்களோ அதே ஸ்பூனில் ஹனி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸ் செய்கிறதுக்கு மில்க் இல்லை கர்டு வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சுக்கோங்க. மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கோங்க. 15 to 20 minutes அப்புறமா நீங்கள் வாஷ் செஞ்சுக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக டெய்லி நீங்கள் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். நாள் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின்ல வந்து மாற்றங்கள் தெரியும், நல்ல ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகமான ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட் சாண்டல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட நீம் பவுடர், வேப்பிலை பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து சேர்த்துக்கோங்க. அலவரா ஜெல் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் விட்டு நல்லபடியாக மிக்ஸ் செய்யுங்க. உங்களோட ஃபேஸில் ஃபுல்லாக பேக் அப்ளை செஞ்சு பாருங்கள். இது ஆக்னே ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு. ஓகேவா? ட்ரை செஞ்சு பாருங்கள், உங்களோட ஸ்கின்னில் நல்ல மாற்றம் இருக்கும். ஸ்கின்னு பிரைட்னிங் ஆகுறதுக்கும் ஒயிட்னிங் ஆகுறதுக்கும் ஸ்கின்னு ஸ்மூத்தாக மாறுகிறதுக்கும் நான் டெமோவில் எப்படி செஞ்சு காட்டியிருக்கிறனோ அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ செய்யுங்க, பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.